அரசுடன் சேர்ந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ் திரையுலகம் திட்டமிட்டுள்ளது. எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் குறித்து தமிழ் திரையுலகினர் வியாழக்கிழமையன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இயக்குநர் ஆர் கே செல்வமணி கூறுகையில், எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட திட்டமிட்டுள்ளதாகவும், அதன் துவக்கமாக வரும் 17ஆம் தேதி சென்னை அபிராமி தியேட்டரில் துவக்க விழாவுடன் 1001 படம் திரையிடப்படும் என்றும் கூறினார். ஜனவரி 17 அபிராமி தியேட்டரில் ஒரு துவக்க விழா நடத்துறது முடிவு பண்ணியிருக்கோம். அது 6 வந்து துவக்க விழா நடத்துறது. அதில் வந்து படம் புரட்சி தலைவர் ஒரு படம் 1001 ஒரு படத்தை அங்கே திரையிடுறது. அதை வந்து 1001 எம்ஜிஆர் நடித்த அந்த ஒரு திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறது. அன்றைக்கி அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திரையரங்கள்லையும் அவரோட வந்து ஒரு நினைவு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறது. அதை வந்து இப்போ படங்களை வந்து தடங்கள் இல்லாமல் காலையில் வந்து ஒரு 9-10 வந்து எல்லா திரையரங்கத்துலேயும் அவரோட பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து முடிவு பண்ணுது. இயக்குநர் பாரதி ராஜா கூறுகையில், அரசுடன் இணைந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் என்றும், இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் பெப்சி சேர்ந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை நடத்துகின்றன என்றும் கூறினார். இது வந்து நாம மட்டும் இல்லாமல் அரசோடு இணைந்து செய்வோம். ஏனென்றால் நாம கலைஞர்கள் நமக்கு எதுவுமே நமக்கு வேண்டியது அறனும் பாதுகாப்பும். அது அரசு இருந்தால்தான் நமக்கு எப்பவுமே எனக்கு கூட இந்த பிரச்சனை வந்து நெய்வேலி டைமில் அரசு இல்லை என்றால் நம்ம என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய சக்தி ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் அரசு அதுதான் கொண்டு போகும். இது வந்து நெய்வேலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ராமேஸ்வரம் அதுதான் நடக்கும். அரசினுடைய துணை இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இந்த அரசின் துணையோடு தான் நாம் இதை செய்கிறோம்.